ஒளிபரப்பு செயலாளர் திருச்சி சரவணன் அவர்கள். சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் என்ற தலைப்பில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அண்ணன்மார்கள் உங்கள் அனைவருக்கும், எங்கள் பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி இந்த அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து வருகிறோம். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எதற்காக? அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் இங்கு சாதிய சண்டைகள் வரும். இங்க இருக்கிற அறிவாளிகள்ல ஆகச்சிறந்த அறிவாளி இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் இருக்காருல, அவருடைய அடிவருடிகள் சொல்வது, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் இங்கு இரு சாதிகளுக்கு இடையே சண்டை வந்துடும். தமிழ்நாட்டில் இதுவரை சாதி சண்டை வந்ததில்லை. உங்களால, உங்க அப்பனால, உங்களுடைய மகனால, உன் குடும்பத்தால இங்கு எவனும் சாதி சண்டை போட்டதில்ல. சாதி பார்த்து நீ சீட்டு கொடுக்கறதில்ல. எல்லா வேலையும் செய்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா சாதி சண்டை வந்துடும். அப்ப சாதி சங்கங்களை இழுத்து மூடிட்டீங்களா ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே? இங்க இருக்கிற சாதி அமைப்புகளை மூடிட்டீங்களா? இங்க இருக்கிற எல்லா தலைவர்களும் சாதிக்கான தலைவர்கள் அல்ல. அவர்கள் ஒட்டுமொத்த பேரும் தமிழ் இனத்திற்கான அடையாளங்கள் பேசுவதற்கு இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலினுக்கு வேட்டி கட்டிய ஐயா மு க ஸ்டாலினுக்கு தெம்பும் திராணியும் இருக்கா? சொல்ல முடியுமா உங்களால? ஐயா மு க ஸ்டாலின் பேசுவாரா? முத்துராமலிங்க தேவர் சாதிக்கான தலைவர் கிடையாது, அது இந்த இனத்தின் அடையாளம் சொல்லுவார் ஐயா ஸ்டாலின். அவர் பாசல எப்படி தெரியுமா சொல்லுவாரு? ஆஹ், முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அந்த சமூக மக்களுக்காக போராடினார். ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்திற்காகவும் போராடியது பெரியார் வழிவந்த, அண்டா வழிவந்த, கதைவசனம் எழுதிய, திருட்டுறையில் ஏறி வந்த எங்களுடைய தகப்பனார் திருவாளர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் தான் சமூக நீதிக்காக போராடினார் அப்படின்னு பேசுவார். சமூக நீதிக்கு திமுக பேசுறதுக்கு என்ன தகுதி? ஏதாவது ஒண்ணு சொந்த கட்சிக்குள்ள சமூக நீதி இருக்கா? சொந்த அமைச்சரவைக்குள்ள சமூக நீதி இருக்குதா? தாழ்த்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவரை தாழ்த்தப்பட்ட சமூகம் என்பதனால அங்கு அரியணையில உட்காரக்கூடாது, தலைவர் பொறுப்புல சேர் போட்டு உட்காரக்கூடாதுன்னு சொன்ன மாடல் தான் இந்த மயிர புடுங்குற திராவிட மாடல். ஒரு சொந்த கட்சிக்குள்ள சொந்த கவுன்சிலரை ஊராட்சி மன்ற தலைவராக அவங்களுடைய இருக்கையில அமர வைக்க துப்பில்ல. நீங்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கீங்க அமைச்சர் பொறுப்பு. உங்க கட்சியில எத்தனை அமைச்சர்கள், யார் யார், எந்தெந்த சமூகம் சொல்ல முடியுமா ஐயா ஸ்டாலின்? தெளிவா சொல்லுவாரா? முக்களத்தோருக்கு நாங்க தான் யாரு? முத்திரகுத்தோர் ஐயா மு க ஸ்டாலின். முக்களத்தோருக்கு நாங்கள் மணிமண்டபம் கட்டி கொடுக்கோம். ஐயா தேவருக்கு நாங்க வந்து மணிமண்டபம் கட்டி கொடுக்க போறோம். அங்க பூலித்தேவனுக்கு மணிமண்டபம் கட்ட போறோம். எல்லாம் சரி, அந்த சார்ந்த சமூகத்திற்கு பிரதிநிதித்துவம் எவ்வளவு கொடுத்திருக்கீங்க உங்க அமைச்சரவையில? முக்களத்தோர் எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க விரல் விட்டு சொல்ல முடியுமா? நாடார் சமூகத்துல எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க சொல்ல முடியுமா? அல்லது மற்ற சமூகங்கள், ரெட்டியாறு, பிள்ளமாறு, முதலியாறு, எத்தனையோ சமூகம் இருக்கு, எத்தனை அமைச்சர் பதவிகள் நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க? ஒண்ணும் கிடையாது. ஆனா கருணாநிதி வீட்டுல, கருணாநிதி குடும்பத்துல, ஊருக்குள்ள அந்த சமூகத்தை என்னன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல 5000 பேர் கூட இருக்க மாட்டான். அந்த சமூகத்திற்கு 2 அமைச்சர் பொறுப்பு. கோபம் வரும்ல அப்ப எங்களுக்கு? உன் வீட்டுக்குள்ள நீ 2 அமைச்சர், ஐயா மு க ஸ்டாலின், ஐயா உதயநிதி ஸ்டாலின், 2 அமைச்சர். தமிழ் பேசாத, தமிழ் மொழியை தாய்மொழியாக கொள்ளாத தெலுங்கர்கள் 2 பேருக்கு அமைச்சர் பொறுப்பு. எங்க அண்ணன் KKSSR இந்த பக்கத்துல தான் இருக்காரு, அவருக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு. அங்கிட்டு எங்க ஐயா KN நேரு, அவங்க 2 பேரும் ஒரே சமூகம். ரெட்டியார் சங்க மாநாட்டில் போய் பேசிட்டு இருக்காங்க. ரெட்டியார் சங்க மாநாட்டில் போய் அமைச்சர் பேசிட்டு வருவாரு. ஆனா திமுக சமூக நீதியை பெற்றுக் கொடுக்கணும்னு சொன்னா இந்த கேப்ப என்ன வலிஞ்சு இது சொல்லுவாங்கல்ல, ஒரு பழமொழி ஒண்ணு, கேட்கிறவன் கேனப்பல இருந்தா கேப்பல நெய்வடியும். அது போல தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கி சமூக நீதியை நாங்கள் தான் பெற்றுக் கொடுக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பை இவர்கள் நடத்தாமல் இருப்பதற்கு இதுதான் முக்கியமான காரணம். இங்க ஒண்ணும் இல்ல, நாங்க ஒன்னே ஒண்ணு கேட்கிறோம். இங்கு எல்லாத்தையும் எண்ணிட முடியுது. யாரு? ஒரே இந்தியா, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு. எத்தனை குடும்ப தலைவிகள்? குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபா. மாணவர்கள் எத்தனை பேர்? மாணவர்களுக்கு 1000 ரூபா. மாணவர்களுக்கு 1000 ரூபா சைக்கிள் கொடுக்கறதுக்கு, லேப்டாப் கொடுக்கறதுக்கு. இப்படி எல்லாத்துக்கும் என்ன தெரிஞ்ச இந்த அரசாங்கம், யார் யாரு, எந்தெந்த சமூகம், அந்தந்த சமூக பிரதிநிதித்துவத்திற்கு எவ்வளவு விழுக்காடு, இதை ஏன் சொல்ல முடியல? கேட்டா சொல்லுவாங்க, அதுதான் ஏற்கனவே இடஒதுக்கீடு கொடுத்திருக்கேங்க. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு தான். யாரு? ஐயா ஸ்டாலின் போன மாசம் பேசுறாரு, சமூக நீதியை நிலைநாட்டியது இங்க தமிழ்நாட்டில் தான். நாங்கள் திராவிட மாடல் தான், இந்தியாவுக்கே நாங்கள் உதாரணமாக இருக்கிறோம் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் பேசுறாரு. அந்த 69 விழுக்காட்டையும் பெற்றுக் கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா. அதை நான் சொல்லல, ஐயா கி வீரமணி இன்னைக்கு ஓசி சோறு தின்றுகிட்டு உங்க வீட்டு வாசல்லையே கறிக்கஞ்சிக்காக காத்து கிடக்கிறார்ல வீரமணி, அவங்க தான் சமூக நீதி போராளின்னு சொல்லி யாருக்கு? அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பட்டம் கொடுத்தார். சமூக நீதியை நிலைநாட்டியவர் பட்டம் கொடுத்தது அவரு தான். அந்த அம்மையார் ஜெயலலிதா 69 விழுக்காடு பெற்றுக் கொடுத்தாங்கல்ல, அந்த 69ல யார் யாருக்கு எவ்வளவு சொல்லிட்டு போ.
முக்குலத்தோர் அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு, வன்னியர்கள் 10% இடஒதுக்கீடு கேட்கறாங்களா, எத்தனை பேர் என்ன, அதை தானே நாங்க சொல்றோம், என்ன எண்ணி அவர்களுக்கு கொடு, 10% இருக்காங்களா, 10% இடஒதுக்கீடு அவங்களுக்கு அந்த 50ல். அதே மாதிரி இங்கிட்டு 19% இருக்கு மற்றவர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு 19%. அதுல எங்களுடைய பல்ல இருக்கு எவ்வளவு, எங்களுடைய பறை இருக்கு எவ்வளவு, இங்க இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எவ்வளவு, எல்லாத்துக்கும் எண்ணிக்கூடு, அதைத்தானே நாங்க சொல்றோம். அதை செய்ய மாட்டேங்கிறான். என்ன, அந்த 19 விழுக்காட்டுல தமிழ் மொழியை தாய்மொழியாக கொள்ளாத, தமிழ்நாட்டை சாராத வேற எவனோ இங்க வேலை வாய்ப்புல இடத்த வாங்கிட்டு போறான். 50 விழுக்காடு இங்க பொது பிரிவினருக்கு இருக்கு, இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு 50%. அந்த 50%ல தமிழர்களுக்கு வேலை கிடைக்குதானா, தமிழர்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்ல. இங்க இருக்கிற அரசாங்க உத்தியோகத்தில இருந்து, படிப்புல இருந்து, மருத்துவத்தில இருந்து, எல்லாத்திலையும் இடஒதுக்கீட்டை வெளி மாநிலத்தவர்கள், பிறமொழி பேசக்கூடியவர்கள், திராவிடங்கிற போர்வையில தமிழ்நாட்டில் வந்து பஞ்சம் புழைக்க வந்த பரவாசி நாய்கள் எங்களுடைய இடத்தை எடுத்துட்டு போயிடறான். இது தெரிஞ்சு போயிருங்கிறதுனால இடஒதுக்கீடு எடுக்க முடியாது. இது சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் நடத்த முடியாது. அது மத்திய அரசு தான் நடத்தணும். மத்திய அரசு தான் நடத்தணும்னா மயிர புடுங்கிறதுக்கா முதலமைச்சர் பொறுப்பு உனக்கு? வீட்டுல போய் உட்காரு, பேசாம பேரப்பிள்ளை போய் விளையாண்டுகிட்டு எதுக்கு நீங்க இருக்கீங்க அதிகாரத்துல? பீகார் மாநிலத்தில் எடுக்கிறார் இந்த அண்ணாச்சி நம்ம இவர் சொல்லுவார்ல, டேய் டேபிள் மேட்டு ஏன் அந்த வீட்டுல இருக்கு, ஏன் இந்த வீட்டுல இருக்கு, எழுத்த வீட்டுல இருக்கு, நம்ம வீட்லயும் டேபிள் மேட் வாங்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் கிட்ட சொல்றோம். ஐயா பீகார்ல எடுக்கிறான், ஐயா கர்நாடகால எடுக்க போறான், ஆந்திராவில எடுத்துக்கிட்டு இருக்கான், தெலுங்கானாவில ஏற்கனவே கணக்கு போட்டுதான் எடுத்துக்கிட்டு இருக்கான், அவன் எல்லாம் எடுக்கிறான். தமிழ்நாட்டிலயும் நீங்க எடுங்கல, சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி சமூக நிதியை கொடுங்க, யார் யாருக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு நாங்கள் வெளிப்படையா பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஏய் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, இங்கு தமிழர்களுக்கு, இங்கு வன்னியர்களுக்கு, செட்டியா இருக்கு, பிள்ளமா இருக்கு, முதலையா இருக்கு, கோனா இருக்கு, நாடா இருக்கு, முக்கோத்தோ இருக்கு, யாருக்கும் எந்த இடஒதுக்கீடும் இல்ல. நீ சொல்லு, என்ன சொல்லு, நாங்க இல்லன்னு சொல்லு. சொல்ல மாட்டாங்க, நாடகம். இவங்களை கேட்டா மத்திய அரசு சொல்றது, மத்திய அரசு கேட்டா மாநில அரசு சொல்றது, எங்களை என்ன கேணப்பல நினைச்சிருக்கிறாடா, இன்னமும் என்ன பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கேன்னு கேக்குற மாதிரி, ஐயா ஸ்டாலின் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நம்ம கேட்கணும், இன்னமும் எங்களை நம்புறீங்களா, இன்னமும் எங்களை கேவலமா நினைக்கிறீங்களா, இவங்க எது சொன்னாலும் நம்பிடுவாங்க. அதுல இன்னைக்கு எடுத்து பாக்குறேன், பேருந்துல போட்டிருக்காங்க மகளிர் விடியல் பயணமா, எந்த ஊருக்கு போகுது, ஊருக்கு பஸ் போகுதுங்கிற போர்டு போட்டுதான் பாத்திருப்போம். இப்ப என்னன்னா விளம்பரம், இந்த விளம்பர அறிவிப்பு இருக்குல்ல, கடந்த 1-2 ஆண்டுகள்ல மட்டும் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு விளம்பரத்துக்கு மட்டும் தமிழக அரசு செலவு செஞ்சிருக்கு பாருங்க, 300 கோடி வெட்டு விளம்பரத்துக்கு. ஸ்டாலின் படத்தை போட்டு, உதயநிதி ஸ்டாலின் படத்தை போட்டு, அங்க இருக்கிற அமைச்சர்களுடைய படத்தை போட்டு, விடியல் பயணம், அந்த பயணம், இந்த பயணம், இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய், அது இல்லாம மாணவர்களுக்கு இலவசமா நாங்க பேருந்து வசதி செஞ்சு கொடுக்கறோம், அவங்களுக்கு லேப்டாப் கொடுக்கறோம், மிக்சி கொடுக்கறோம், கிரைண்டர் கொடுக்கறோம், இதெல்லாம் மக்களுக்கு கொடுத்தா தெரியும்ல, மக்களுக்கு போய் சேர்ந்தா மக்களுக்கு தெரியும்ல, அதை செய்ய மாட்டான் விளம்பரத்துக்கு. இதுல மோடியை சொல்லுவாங்க, அவரு பாருங்க 10 ஆண்டுகள்ல 900 கோடி ரூபாய்க்கு அவர் விளம்பரத்துக்கு செலவு பண்ணிருக்காரு, அவன் 10 வருஷத்துல 900 கோடி எங்களுடைய வரிப்பணத்தை தின்னு ஆட்டை போட்டு ஏப்பம் விட்டுட்டான், நீ இந்த 3 வருஷத்துல 250 கோடி தின்னு ஏப்பம் விட்டுருக்கே, இதுக்கு யார் பதில் சொல்லுவா? இதுக்கெல்லாம் காசு இருக்கும், விளம்பரம் செய்யறதுக்கு காசு இருக்கும், கார் ரேஸ் நடத்துறதுக்கு காசு இருக்கும், எல்லாத்துக்கும் காசு இருக்கும், பள்ளிக்கூடங்களை சீரமைக்கிறதுக்கு காசு இருக்காது, மருத்துவமனையை சீரமைக்கிறதுக்கு காசு இருக்காது, மாணவர்களுக்கு கல்வியை இலவசமா கொடுக்கிறதுக்கு அதுக்கு அரசாங்கத்திட காசு இருக்காது, மருத்துவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு காசு இருக்காது, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு காசு இருக்காது, நிரந்தர பணி கொடுத்தா அவர்களை நிரந்தர பணிக்கு சம்பளம் கொடுக்க காசு இருக்காது, அரசு பேருந்து ஓட்டுநர்கள் இருக்காங்கல்ல ரிட்டையர் ஆனவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட் இருக்காது, ஆனா கொப்பனுக்கு மட்டும் பேனா செலவு வைக்கிறதுக்கு உங்களுக்கு 100 கோடி 200 கோடி வரும், நீங்க வெட்டு விளம்பரம் பண்றதுக்கு 300 கோடி 400 கோடி வரும், கார் ரேஸ் எவ்வளவு ஒருத்திக்காக கார் ரேஸ் நடத்துறது உங்களுக்கு எல்லா காசும் வரும், எங்கயா கேட்க ஆள் இல்ல, அதுல குறுக்க மறுக்க இங்கிட்டு ஒருத்தங்க 2-3 பேர், நாங்க தான் திராவிடத்தை ஒழிக்க போறோம், நாங்க தான் திராவிடத்தை யாரும் ஒழிக்கவே தேவையில்லை, ஏன்னா அது ஏற்கனவே செத்த பாம்பு, அந்த செத்த பாம்பை எத்தனை தடவை தான் நம்ம அடிச்சு பாக்குறது, அந்த செத்த பாம்பு மிச்ச வச்ச விஷத்துல 2 விஷம் இருக்கு, அது ஒண்ணு முதலமைச்சரா இருக்கு, இன்னொன்னு துணை முதலமைச்சரா இருக்கு, செத்த பாம்புன்னு சொன்னது யார், ஐயா கலைஞர் கருணாநிதி சொன்ன, நீங்க வேற யாரையும் நினைச்சுக்காதீங்க, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, ஏன்னா கருணாநிதி என்பவர் ஒரு கொடிய விஷமுடைய நாகப்பாம்புன்னு நான் சொல்லல, எங்க அண்ணன் திருமாவளவன் சொன்னாரு, அவர் சொன்னதை நான் அப்படியே முன்மொழி, அவருடைய தம்பி எங்க அண்ணன் திருமாவளவன் சொன்னதை நான் அப்படியே ஏற்கிறேன், ரெண்டு கருணாகம்னு சொன்னாரு, ஒன்னு அம்மையார் ஜெயலலிதா சொன்னாரு, இன்னொன்னு கருணாநிதி சொன்னாரு, அந்த கருணாநிதியுடைய வாரிசுகள் ரெண்டு பேர் இருக்கு, 2 வசம் தமிழ்நாட்டுக்கு, அந்த 2 வசத்தை மட்டும் நவுத்திட்டம்னா தமிழ்நாடு டாப்புக்கு வந்துடும். இவங்க சொல்ற திராவிட மாடல்லாம் இல்ல, தமிழ்நாட்டு மாடல் இந்தியாவினுடைய மாடலாக மாறும், நாங்க எடுத்து வைக்கிற கொள்கையை தாண்டி இந்தியாவில எந்த ஒரு கட்சி சமூக நீதி பேசுமா? வடமாநிலத்திலையும் இருக்கு சாதிகள், அங்கேயும் இருக்கு ஏற்றத்தாழ்வுகள், அங்கேயும் இருக்கு எல்லாமே, அவன் என்ன சொல்றான் உனக்கு என்றதுக்கு என்ன, பெரியார் வழி வந்தவர்கள், பெரியார் வழி நடந்தவர்கள், பெரியார் கரம் பிடித்து நடந்தவர்கள் எல்லாம் பேசுறீங்க, அண்ணா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காருங்க, இவங்க எப்படின்னா இவ்வளவு நாள் ஓட்டி பார்த்துட்டாங்க, பெரியார் அண்ணா கருணாநிதி இந்த 3 பேரை வச்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த 4 வருஷத்தை ஓட்டிட்டான். இப்ப இதெல்லாம் கேள்வி கேட்கறோன்னு பெரியார் இதைத்தான் சொன்னார் அவங்கள்ட்ட,
சாராய கடையை திறந்து விட்டு இங்க இருக்கிற மக்களை சாராயம் குடிக்க வச்சு மக்கள் விடியல் பயணம், மகளிர் விடியல் பயணம்னு போடுறல, அதே மாதிரி டாஸ்மார் கடையில முன்னாடி எழுதி வை, மகளிர் கண்ணீர் வடிக்கும் கடைன்னு சொல்லி எழுதி வை, தாராளமா அங்க எழுதி வச்சுட்டு போ, எழுதி வைப்பியா நீ டாஸ்மார்க்கு முன்னாடி, இல்ல மகளிர் தாலி எடுக்கும் கடைன்னு எழுதி வைய, டாஸ்மார்க்கு கீழே ஒரு கேப்ஷன் மாதிரி போட்டு அந்த போர்டில் கீழே எழுதி வச்சுட்டு போ. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இங்க எல்லாரும் குடிக்கணும், அவனுக்கு தேவை. இங்க எல்லாரும் படிக்கணுங்கிறது இல்ல, மேடை போட்டு பேசுவாங்க. திராவிட மாடல் எல்லாரையும் படிக்க வச்சது, எங்களை எல்லாம் படிக்க வச்ச திராவிட மாடல் ஐயா ஸ்டாலினை கொஞ்சம் பேப்பரை பார்த்து படிக்க வச்சிருந்திருந்தா அவர் ஒழுங்கா பேசிட்டு தெரிஞ்சிருப்பாரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு கத்து கொடுத்திருந்தா தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லியிருக்க மாட்டாரு. கொள்கையே தெரியாம தீபாவளிக்கு வாழ்த்து சொன்ன இந்த கோமுட்டை உதயநிதியை வச்சுக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சலாம் நினைக்கிற உன் கனவுல மண்ணள்ளி போடுறதா நாம் தமிழ் கட்சியோட வேலை. நீங்க எழுதி வச்சுக்கீங்க, இதுதான் உங்களுடைய கடைசி ஆட்சியாக இருக்கும். அடுத்து வருகின்ற 2026 தேர்தலில் நாம் தமிழ் கட்சி கோட்டைக்கு ஏறுவோம். அப்ப நாங்க கேட்கவே மாட்டோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நீ ஓட்டுக்கு காசு ஒவ்வொருத்தனும் சேலம் சத்யபாமா அறக்கட்டளையின்